திருச்சியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன் வணக்கம். சுபா, டோக்கியோ ஒலிம்பிக்கில் காலடிபதிக்க காத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஆரவாரம் பூண்டு இந்த போட்டியை பார்ப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். சுபாவினுடைய பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறார்கள்? பதிவு செய்யலாம் மகேஸ்வரன். சடையாண்டு இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற இந்த விளையாட்டு திருவிழா ஒலிம்பிக்கிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சியை சேர்ந்த சுபா பங்கேற்பது இந்த பகுதிக்கு மிகுந்த ஒரு பெருமிதத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி மாவட்டத்திலிருந்து மட்டும் ஆரோக்கிய ராஜு, தனலட்சுமி, சுபா என்று மூன்று பேர் ஒலிம்பிக்கிலே அந்த டோக்கியோ மண்ணிலே தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது சுபாவினுடைய வீட்டில் நாம் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், சுபாவின் வீட்டிலே இருக்கிற நாளைய இளம் தலைமுறையை தொடங்கி அவருடைய பெற்றோர்கள் வரை அனைவருமே இந்த போட்டியை மிக ஆர்வமாக தொலைக்காட்சி முன்பு அமர்ந்து அவளோடு பார்த்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடிகிறது. சுபாவினுடைய தொலைக்காட்சியிலே அந்த அவருடைய அணி வரவிருக்கிறது, அடுத்து அவர் ஓடவிருக்கிறார் என்பது தெரிந்து தற்பொழுது மிக உற்சாகமாக இங்கிருந்து அவர் நேரலே இங்கிருந்து இவர்களுக்கு முன்பாக ஓடினால் சுபாவை எப்படி உற்சாகப்படுத்துவார்களோ அதே மனநிலையோடு இங்கிருந்து எவ்வளவு தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட உணர்வால் அவரோடு ஒன்றிணைந்து அவரை உற்சாகப்படுத்தும் வகையிலே தற்பொழுது அவரை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற தொலைக்காட்சியை பார்த்து கூட உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற அவர் சகோதரர்கள், உறவினர்கள், நாளைய தலைமுறையாக இருக்கிற விளையாட்டு இளம் வீராங்கனை வீரர்களாக இருக்கிற சிறுவர்களையும் நாம் பார்க்க முடிகிறது. நாம் அவருடைய அம்மாவிடமே இப்போ தற்பொழுது வீராங்கனைகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர் ஓட்டத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிற அவர்களுடைய களத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. மிகுந்த உற்சாகத்தோடு இங்கிருந்த தொலைக்காட்சியில் எவ்வளவோ தூரத்திற்கு நேரில் அதாவது தொலைக்க கண்ணால் மட்டுமே காண முடிந்த தூரத்தை உணர்வால் இங்கிருந்து ஒன்று சேர்ந்து அவரை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிற அவருடைய தாயார் நம்மோடு இருக்காங்க. ஆமாம், உலகம் உற்று நோக்கிற ஒரு விளையாட்டு களத்தில் நம்ம சுபா இருக்காங்க. சொல்லுங்கம்மா. மிகுந்த உற்சாகத்தோடும் எதிர்பார்ப்போடும் சுபாவினுடைய அந்த வெற்றி செய்தியை பதிவு பண்ண வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே தற்பொழுது சுபாவினுடைய அம்மா ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனைக்கு சென்றிருக்கிறார். சொல்லுங்கம்மா, சுபா இப்போ களத்தில் இருக்காங்க. அங்கே எம்பளோ ஓடிக்கிட்டு இருக்குது. வந்துடும், வந்துடும், மெடல் தட்டிடும். எப்பா ஒடியாந்துருப்பா, ஒடியாந்துருப்பா, ஒடியாந்துருங்கப்பா. எப்பா அவங்க அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. எம்பளோ வந்துடும்ப்பா. பா முனியாண்டவரா, எப்பா எப்பா சங்கிலி கருப்பா, என் பிள்ளைய கொண்டு வந்துருங்கப்பா. அப்பா தாயே, சுபாவினுடைய இந்த வெற்றி செய்திக்காக உலகத்தில் அளவில் நடைபெறுகின்ற உலகம் முற்று நோக்கிற இந்த விளையாட்டிலே தடம் பதிப்பார் என் மகள் என்கிற நம்பிக்கையோடு இவர் காத்திருக்கிறார். வீட்டிலிருந்து ஒரு பிரார்த்தனை உருவம் இருக்க சுபாவினுடைய தந்தை வெங்கடேசன் அருகில் இருக்கிற கும்பக்கோடியில் அருகில் இருக்கிற காந்தலூரில் இருக்கிற முனியாண்டவர் கோயிலிலே ஒரு பிரார்த்தனை செய்து கொண்டு அவர் தங்களுடைய குலதெய்வ கோயிலில் இருக்கிறார். வீட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குலதெய்வத்தெல்லாம் நினைத்து கொண்டு இந்தியாவிற்கு தன் மகள் பெருமை சேர்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீட்டிற்கு முன்பாக தொலைக்காட்சிக்கு முன்பாக மிக அவளோடு அந்த ஓடிக்கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சடையாண்டி.